டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே வெட்டு குத்து இந்த மாதிரி ரவுடிசங்கள் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள் குறைகின்றதோ அப்ப என்ன பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும்போது குரல் கொடுப்பீர்கள் என்றுதான் உங்களை எம்பி ஆகிறது. 2024 எலெக்ஷன்ல உங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றதா இருந்தா கூட இருக்கக்கூடாதா? அதே கமலஹாசன் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்கும் கச்சமா இருக்கும் போது என்ன பேசுறது? திராவிடர்களோட ஒரு கூட்டணி நிற்க மாட்டோம், குறிப்பா திருடர்களோட கூட்டணி நிற்க மாட்டேன். அவர் பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டோம்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்கன்றது தெரியுதா? அவர் போய் நீங்க பிரதமர்கிட்ட என்ன பேசுற படிப்படியாக வந்தவர், 3 மாதம் குழந்தையாக இருக்கும் போது சிறைக்கு சென்றவர் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்களா சார்? சாதியின் காரணமாக மட்டும்தான் நீங்க திருமாவளவன் எம்பி ஆக முடிய மாட்டேங்குதா? எம்பி ஆகிறதுக்கு அவ்வளவு போராட முடியுதா? பரிசுத்தமான கட்சியிலிருந்து வந்தவர பிஜேபிங்கிற கட்சியில யார் சார் இருக்கா? ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் நீங்க நிதியமைச்சரா வச்சு இருக்கிற அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்து நாசமாக்கிட்டு டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள வரப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பாக பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அதன் தொடர்ச்சியாக சித்தமல்லியில் நாம் தமிழர் கட்சியினர் கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது திமுக பிரமுகரெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கலவரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக மதுபாட்டில்களை வந்து அவங்க மேலே வீசினதாகவும் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே ஆளும் கட்சியாக இருக்கும்போது இப்படிலாம் நடக்கலைன்னா தான் அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கணும். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே வெட்டு குத்து இந்த மாதிரி ரவுடிசங்கள், அது பெண் பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி 3ம் தரமான செயல்களெலாம் அவங்க சர்வசாதாரணமாக ஈடுபடுவாங்க. திமுக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர முடியும்? அவர் படத்தில் சொல்லுவாங்க, நாதஸ் தெரிஞ்சிட்டானா, யார் சொன்னான், அவனே சொன்னான் அந்த மாதிரி திமுக என்றால் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து திமுக காளியம்மாள் மீது பாட்டில் வீசியிருந்தாலும் சரி, வேற எதை வீசியிருந்தாலும் சரி, பர்சனலாக எனக்கு அதெல்லாம் பெரிய ஷாக் கிடையாது. ஏன் அப்படின்னா தலைமை எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்களும். அந்த கட்சியோட இயல்பே பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் மேடையில் வந்து பேசுகிற வரைக்கும் 2ம் கட்ட தலைவர்கள், அப்புறம் அந்த கட்சிக்குன்னு இருக்கிற பேச்சாளர்கள் பேசுவாங்க, நல்லா தான் ஆரம்பிப்பாங்க, முடிக்கும்போது அது பெண்கள் இடத்துல வந்து கொச்சையாக முடிப்பார்கள். அது அந்த கட்சிக்குன்னு இருக்கிற ஒரு மோசமான கேவலங்கட்ட வரலாறு. அது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னா அப்படின்றத பேசுகிறோம் அப்படின்னு கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்களை யாராவது கூப்பிட்டு கேளுங்க, பெண்களுக்கு அது பாதுகாப்பான கட்சி தாங்க அப்படின்னு. சுயநலத்துக்காக அங்கே அரசியலில் உட்காந்துருக்க பெண்களை தவிர்த்து இந்த அடிமட்டம் தொண்டர்களாக வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு அவங்க வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இயக்கம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களோட இது. அதனால் திமுக வந்து காளியம்மாள் மீது இல்லை, அங்கே எந்த பெண் நின்று பேசினாலும் அவர்கள் வீசத்தான் செய்வாங்க. காளியம்மா அப்படிங்கிறவங்க நம் தமிழர் கட்சியில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த தமிழர்கள் இருக்கின்ற உலகமெங்கும் இருக்கின்ற அத்தனை தமிழர்களிலும் அறிமுகமான ஒரு முகம், தெரிந்த முகம். அவர் எது பேசினாலும் அது பேசு பொருளாகும். சீமான் எப்படி எது பேசினாலும் பேசு பொருளாகுதோ அதே மாதிரி காளியம்மா எது பேசினாலும் பேசு பொருளாகும். அப்போ அங்கே அவர்கள் போய் பேசுகின்ற போது அது அவங்களுக்கே அச்சத்தை தான் உண்டாக்கும். அது அந்த சித்தமல்லிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட், இடதுசாரி இயக்கங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இடம். அதெல்லாம் நான் இன்னொரு வகையில் அதை அப்படி தான் பார்க்குறேன். என்னென்னா இடதுசாரி தத்துவம், அதன் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்காக உழைக்கின்ற உண்மையான கொள்கை ரீதியிலாக வேலை பார்க்கின்ற கம்யூனிஸ்டுகள், பொதுமுடைமை மாதிகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யாமல் போகின்றார்களோ, களத்தில் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள் குறைகின்றதோ அங்கெல்லாம் அது திமுகவோட ஏரியாவாக அது மாறுகின்ற போது இம்மாதிரியான அராஜக அரசியல் அங்கு மிக எளிதாக அரங்கேறுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்தும் இன்னைக்கு இருக்கின்ற பல அரசியல்வாதிகள், பல எழுத்தாளர்கள், பல பொதுவுடைமைவாதிகள், அந்த அரசியல்வாதிகளே பொதுவுடைமைவாதிகள், பல பத்திரிகையாளர்கள், பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூருக்கு இல்லையா, அதுக்குள்ள தான் இன்னைக்கு சித்தமல்லி வரும். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அதுலேருந்து தான் வந்தவங்க. அது வந்து ஒரு காவேரி ஒரு நதி நாகரீகம் இருக்கின்ற இடத்துல எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு திங்க் டேங்க்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள், அப்படியான ஒரு பெருமை பெற்ற ஊர் தான் அதெல்லாம். அப்போ அங்கே எதுசாரி தத்துவம் தோற்று போய்விட்டது அப்படிங்கிறதாகவும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, திமுக இருந்தால் இதெல்லாம் சகஜம்பா, காவலுக்கு வருகின்ற ஒரு திமுகவோட அரசியல் நிகழ்ச்சிக்கு காவலுக்கு வருகின்ற பெண்ணையே கையை பிடிச்சிருப்போம். நடந்த நிகழ்ச்சி அது போலீஸாக இருந்தாலும் அதில் 2 பெண் எம்பிக்கள் வேற கலந்துக்கிட்டு கனிமொழி அவர்களும் தமிழிசை ரங்கபாண்டியன் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவில் இன்று வரை பெண் காவலர்களை இப்படி மோசமாக நடத்தினதுக்கு, அவங்ககிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக அந்த நிகழ்ச்சியில் நடத்திய கனிமொழி அவர்களோ கலந்து கொண்ட தமிழிசை ரங்கபாண்டியனோ ஏதாவது பேசியிருக்காங்களா?
ஒரு எதிர்கருத்தை வந்து எதிர்கருத்தை இருந்தோ நியாயத்தை பேசியிருக்கணும் இல்லையா. அவர்கள் பெண்கள், கனிமொழி அவர்களும் சரி, தமிழச்சி தங்கமாடியனும் சரி, ஒரு பெண்களாக அந்த கட்சிக்குள் போராடிதான் அந்த எம்பிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் இருவருமே பெண்ணியத்தை பெண்ணியம் பேசுகிறவர்கள், இரண்டு பேருமே கவிஞர்கள், ரொம்ப உணர்வுபூர்வமான ஆட்கள். அப்போ இவர்கள் இதை பேசியிருக்கணும் இல்லையா. ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி பண்ணினது, ஒரு போலீஸ் ஒரு பெண் காவலரை நீங்கள் இப்படி நடத்தினது தப்புப்பான்றது எங்கேயாது. அப்போ என்ன, பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும்போது குரல் கொடுப்பீர்கள் என்று தான் உங்களை எம்பி ஆகிறது, பெண்களை எம்எல்ஏ ஆகிறது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு மௌன சாட்சியாக இருந்து கள்ள மௌனம் காத்து அமைதியாக போவதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இத்தனைக்கும் பெண்ணியம் குறித்து பேசுகிறவர்களாக, எழுதுகிறவர்களாக, கவிதை எழுதுகிறவர்களாக, கட்டுரை வரைகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது நீங்களே வந்து அந்த விஷயத்தை செய்தவன் நம்ம கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரன், அங்கே ஒரு ஆண், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது தவறு. அந்த தவறை தவறு என்று சொல்லுகின்ற ஒரு உண்மை நம்ம கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் நம்புகின்ற அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ற உங்கள் சித்தாந்தம் போலியானது அப்படிங்கிறது அவர்களே அவர்களுடைய நடவடிக்கையில் அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன் அந்த நிகழ்வை. இப்போ இந்த சூழல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடைத்தேர்தலுடைய பரபரப்பு இன்னும் முடியலை. இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அமைச்சரவை பதவி பெற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி பயணம் போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து நேரு அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ யாருமே வர வேணாம், அவர் தனிப்பட்ட முறையில் போய் பிரதமர் அவர்களை சந்திச்சுட்டு வரட்டும் அப்படின்னு திமுக தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும், இந்த சந்திப்பினுடைய பின்னணி? 2024 எலெக்ஷன்ல அவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றதா இருந்தா கூட இருக்கக்கூடாதா, இருக்காதா, இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தாராளமா. ஸோ இப்போ அவர் வந்து போயிட்டு இருக்குல்ல, அவர் வெளியே வந்து என்ன சொன்னாரு, நாங்கள் வந்து இந்த விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது குறித்து பேசினேன், நீட் தேர்வு குறித்து பேசினேன், பிஎம் வந்து அவரோட மோடி அவர்கள் என்னுடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அதுக்கான தேவையெல்லாம் என்ன எழுந்திருக்கு? இல்லை, ஒரு முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்கலாம், அதற்கு அடுத்தபடியாக நிதியமைச்சரோ அல்லது வந்து உள்துறை அமைச்சரோ இந்தமாதிரி இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் தான் போய் சந்திப்பாங்க. ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சந்திப்பது மக்களிடையே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தல? இதே ஒரு விளையாட்டு தானேங்க, இதே ஒரு விளையாட்டு தானே. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு, இது அதாவது காரணம் இல்லாமல் உதயநிதி போகவில்லை, காரணம் இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய பொன்னான நேரத்தை கொடுக்கவில்லை. அப்போது மீடியாவில் சொல்லப்படுகின்ற அவர் வந்து நான் கிரவுண்டு கேட்டேன், நீட் தேர்வுக்கு பற்றி பேசினேன், இந்த விஷயம் அது மீடியாவில் எப்பயும் போல் எல்லா தலைவர்களும் அங்கே உள்ளே பேசின விஷயம் என்னமோ இருக்கும், இங்கே வெளியே வந்து நீங்கள் நாலு பேர் கேள்வி கேட்குறீங்க நான் சொல்லிட்டு போகிறேன்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். அங்கே உள்ளே பேசின விஷயம் என்ன என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்லியிருக்கலாம், ஒரு வேளை பிஎம் வந்து இப்போ நாங்கள் வந்து 24 தேர்தலில் உன் கூட கூட்டணி கிடையாது, ஆனால் அண்ணர்களும் நீ எல்லா வேலையும் செய்யணும், நான் எங்கெங்கெல்லாம் என்னோடய வேட்பாளர்களை பாரதிய ஜனதாவோட வேட்பாளர்களை டைரெக்டாக நிறுத்தணும் அங்கே டிஎம்கே யாரும் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற கட்சிகளுக்கு கொடுத்துடணும். ஆமாம், காங்கிரஸ் கூட உங்கள் கூட ஒருவேளை 2024 இடதுசாரிகளும் பிசிகேவும் கூட இருந்ததுன்னா அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது கூட இருந்ததுன்னா அப்படிங்கிறீங்க, அது அப்போ சார் வாய்ப்பு இல்லையா? அது வந்து 2024 தேர்தலின் போது என்ன வேணாலும் மாறும். இன்றைக்கி இங்கே இருக்கிற காங்கிரஸ் அங்கே போக ஏன் போகக்கூடாது, போகலாம். இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி சார், நடக்கும் நடக்காது ரெண்டு தான். இவங்களுடைய இப்போ என்ன காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு என்ன தாலி கட்டியிருக்கா என்ன, நான் உங்களுடைய தான் சேர்ந்து வாழ்வேன்றது. ஒரு திருமணத்தில் கூட இன்றைக்கி வந்து இந்திய திருமணங்களில் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு விஷயமானது போகணும்னா இந்த கூட்டணி வந்து அவங்க கூடவே தான் ஒன்றா இருக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? அதே கமலஹாசன் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்கும் கச்சமாக ஆரம்பிக்கும் போது என்ன பேசு, திராவிடர்களோட ஒரு கூட்டணி வைக்க மாட்டோம், குறிப்பாக திருடர்களோட கூட்டணி வைக்க மாட்டோம். அவர் பேசின பேச்செல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டோம்னா அதை பற்றி ஒரு நாலு நாள் பேசிட்டு இருக்கலாம். அவ்வளோ கண்டன் கொடுத்தார் அப்போ அவர், வாரிசு அரசியல் குடும்ப அரசியலெல்லாம் எடுத்து பேசினார். ஆனால் இன்னைக்கு போய் கையை கொடுத்துருக்கிறாரு, கேட்டால் தேச நலனுக்காக நான் ராகுல் காந்தியோடு அங்கே கையை கொடுத்தேன் பாரு டெல்லியில். அப்போ இது என்னன்னா 24 எலெக்ஷனை ஒட்டி இவர்கள் நான் அந்த கூட்டத்தை அவ்வாறு தான் பார்க்குறேன். அவர்கள் கேமரா முன்னாடி மைக்கு நீட்டும் போது நிருபர்களுக்கு என்ன கதை வேணாலும் சொல்லிட்டு போனோம். இது 24 எலெக்ஷனுக்கு எப்பா நீங்கள் ஒன்று இங்கே கூட இப்படி அண்டர்கிரவுண்டில் வேலை பாரு, இல்லைன்னா பாருங்கள் உங்கள் மேலே என்னென்ன வழக்குகள்லாம் வச்சுருக்கோன்னு பாரு. நீங்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் ஈரோட்டில் இவ்வளோ அட்டூழியம் பண்ணீங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து கண்ணை மூடி இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறேன்னா ஒரு வாட்ச் 8000 மதிப்புடைய வாட்ச் கொடுக்குறேன்னா அதுக்கான பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று என்னோடய அஜெண்டாக்குள்ளவா, இல்லைன்னா நான் உன்னை அப்படி போட மாட்டேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு தட்டன் பண்ணுறதுக்கு கூட கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல இல்லையா?
ஏன் அப்படின்னா நீங்கள் வாரிசு அரசியலில் வந்து உதயநிதியை தான் அடுத்து நிறுத்துறீங்க. இல்லை மேடம், அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவினரை வந்து எதிர்க்கிறோம், திமுகவுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக அதிகமான இடங்களில் திமுக விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை, பிரச்சாரங்கள் பண்ணவே இல்லை. பாஜக ஒரு கட்சியாகவும் விமர்சனம் பண்ணவில்லை. பாஜக ஒரு ஆளும் கட்சியாக, இது ஆளும் அரசாங்கமாக, கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டாக இந்த இடைத்தேர்தலை மிக நேர்மையோடு நடத்துகிறவர்கள் என்றால் இந்த இடைத்தேர்தலை இவர்கள் நடத்தியே இருக்கக்கூடாது. இதில் இந்தியாலே நடக்காத கேவலம் மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு. மத்திய அரசு கையில் வச்சிருக்காங்க, தேர்தல் அணியும் கையில் இருக்குது, அந்த தேர்தலில் வேட்பாளரை தகுதி. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் மாட்டுப்பட்டுங்கிற விஷயத்த வந்து கடைசி ஒரு மூணு நாலு நாள் எல்லா மீடியாவும் பேசினாங்க. அது வரைக்கும் எல்லாரும் வாய மூடிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இரண்டாவது, பணம் பெரிய அளவில் 500 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்கன்றது மத்திய அரசுக்கு தெரியாமையா இருக்குது. தெரிஞ்சும் இந்த தேர்தல் தினைக்கு அங்கே நிற்கிறது டிஎம்கேவோட டைரக்ட் வேட்பாளர் கிடையாது, காங்கிரஸோட வேட்பாளர். பாஜக காங்கிரஸை நேரடியாக எதுக்குது? ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க, என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போங்கன்னு ஒன்று அலோவ் பண்ணதுன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்கன்றது தெரியுதா? எலெக்ஷன் நேற்று நடந்திருக்கு, இன்றைக்கி ஐயா போகிறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு. இத்தனைக்கும் இந்த மாதிரி லாபி ஒர்க் பண்ணுறதுலாம் உதயநிதி எக்ஸ்பர்ட்டே கிடையாது. அது நீங்கள் சபரேசன் நம்பி கூட அனுப்பலாம். சபரேசன் கடந்த ஒரு கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பிறகு அந்த கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான வெப்பனாக அவர் தான் இருக்கார். இப்போ கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்களோட நெருக்கமாக இருக்கிறாரு. அது சார், அது இனிமேல் இன்னைக்கு நெருக்கமாக இருக்கார், நேற்று நெருக்கமாக இருக்காருன்னு நினைச்சேன். கடந்த 7-8 ஆண்டுகளாக அவர் 7-8 வருஷமாக நெருக்கமாக தான் இருக்குது. அவர் மோகன் பகவத்தோடு சந்தித்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது, பத்திரிகையாளர்கள்ட்ட. யாரும் வந்து நம்ம அதை வெளியிட்டு எதுக்கு வம்புல மாட்டிக்கோன்னு சொல்லி தான் அதை யாரும் வெளியே மாட்டிக்கணும். இல்லைன்னா அவர்களுடைய சந்திப்பு எந்தெந்த ஹோட்டல் நடக்குது, எந்தெந்த டைமிங் நடக்குது, இவர் எப்போ போகிறாரு, அவர் எப்போ வர்றாரு, எப்போ சந்திக்கிறார், எல்லா அதாவது சார் இங்கே என்னென்னா எல்லா ரகசியங்களும் எல்லோருக்கும் தெரிந்து தான் நடக்கிறது. இது பூனைக்கு யார் மணி கட்டுவா, யார் போய் ஃபஸ்ட்டு சொல்லுவா, யார் சொல்ல மாட்டா அப்படிங்கிறது தான். நீ சொல்லல, அம்சத்துக்கு இது தெரியும் இந்த விஷயம், அம்சத் சொல்ல, அதனால நாச்சியார் சுகந்தி சொல்ல மாட்டா, நாச்சியார் சுகந்தி சொல்ல, அதனால அவர் சொல்ல மாட்டார், அவரும் சொல்ல மாட்டார் அப்படின்றது. இது ஒரு இது இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி தெரியாது, விளையாட்டு மாதிரி போயிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே இது ஒரு தெரிந்த ரகசியம், அவ்வளோதான். அதனால் மோகன் பகவத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு பச்சை குழந்தைகிட்ட நீங்கள் போய் சொன்னால் கூட நம்பாது, சிரிச்சிட்டு போயிடும். அப்போ இவங்க எல்லாமே எல்லா விதத்துலேயும் அடங்க ஒன்றும் வேலை பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. சும்மா இங்கே வெளியே வந்து ஓட்டு போடுறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக பாஜக உள்ளே வந்துருவாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 20 மாதத்தில் பாஜக தமிழகத்துக்குள் வருவதற்கு எல்லா வழிகளிலும் துணை நிற்பது திமுகவாக தான் இருக்குது. திமுகவே கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேரணிகள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த மாட்டுக்கு கோயினது பசுமடம் அமைக்கிறங்கிற கொள்கை ரீதியாக எடுக்கின்ற முடிவுகளாக இருந்தாலும் சரி, தமிழக வரலாற்றிலேயே இந்த அறநிலையத்துறை இந்த சிவராத்திரி விழாக்களை எல்லாம் நடத்தியது கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் நடத்துது. கேட்டால் பாஜகவோட அஜெண்டாவோட இவங்களும் ஒத்து தான் போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து பாஜக வந்து கொள்கை ரீதியாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டும் வராங்க. பாஜகவினுடைய ஜெராக்ஸாக திமுக மாறிக்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க, அது இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உதயநிதி அவர்களுடைய டெல்லி பயணம், டெல்லிக்கு அவர் ஏன் போனார் அப்படிங்கிறத யாராச்சும் பிற்காலத்தில் அங்கே பங்கு பெற்ற அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற இந்த பக்கம் எம்எம் அப்துல்லா இருந்தார், இன்னொரு பக்கம் இன்னொரு எம்பி இருந்தார், ராஜ்யசபா எம்பின்னு ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு திமுகவில் வந்து இன்றைக்கும் திமுகவோட சித்தாந்தத்தை தன் ரத்தத்தில் வைத்திருக்கின்ற மனிதராக நீங்கள் ஐயா பழனிமாணிக்கம் எம்பியை சொல்லலாம். அவரெலாம் அதிகாலத்துலேருந்து அங்கே இருக்கிறவர், சரிங்களா? அவர் மாதிரி ஒரு சீனியர் லீடர் போய் பார்த்தாரு, பிரதமரை சந்தித்தார் அப்படின்னா கூட அவர்கிட்ட தன்னுடைய 70 வயதுக்கான அனுபவத்தில் அவர் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட 1000 விஷயம் இருக்கு. இவருக்கு என்ன தெரியும்? அரசியலுக்கே புதுசாக வந்தவர், புதுசாக வந்தவர், அரசியலோட எந்த அரிச்சுவடையும் ஏபிசிடி தெரியாதவர். ஆனால் அவனா தெரியாதவர், அவர் போய் நீங்கள் பிரதமர்கிட்ட என்ன பேசுகிற படிப்படியாக வந்தவர், 3 மாதம் குழந்தையாக இருக்கும் போது சிறைக்கு சென்றவர் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்களா சார்? இங்கே வந்து வரலாறுகளை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், உங்கள் சௌரியத்துக்கு எழுதிக்கலாம், அதை நம்புறதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க மறுக்கணும். இந்த தலை அந்த உடலோடு சேரப்போகிறது, அந்தமாரி வரலாற்றை எப்படி வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் சார். அது வந்து இன்றைக்கி அதை டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை ராமாயண மகாபாரதத்தை விட மோசமான கதைகள் எல்லாம் கேட்பதற்கும் நம்புவதற்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வேணால் பிழைப்புக்காக அம்மாசாமி போட்டு அதெல்லாம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கல, ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாம்.
மற்றவங்க அவங்கள தவிர்த்து வெளியில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கணும்னு என்ன அவசியம்? அதனால் இது எப்படி சொல்கிறது, உதயநிதி அவர்கள் அமைச்சரான ஒரு 4 மாதங்களுக்குள் போய் பிரதமரை பார்க்கிற அளவுக்கு அந்த இருக்கின்ற 35 அமைச்சர்களில் அவர் ரொம்ப பலமானவரா? ஒரே தகுதி கருணாநிதியின் பேரன், முதல்வரின் மகன், கட்சியையும் ஆட்சியையும் இயக்கக்கூடிய அம்மையார் துர்காவின் ஒரே செல்ல மகன் அப்படிங்கிறத அந்த 3 தகுதியும் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் போய் பிரதமர்கிட்ட இவர் என்ன லாங்குவேஜில் பேசினார், அவர் என்ன லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டார், இதெல்லாமும் இருக்குது சார். இஸ் நாட் வெல் வர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். அதற்கு இதை சொன்னோம்னா தனி மனிதத்தோட மனிதர்களோட பலவீனங்களை சுட்டி காட்டுறீர்கள்னு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவருக்கு, நான் அதுக்காக தான் சொன்னேன் பழனி மாணிக்கம், அவர் நல்லா தமிழும் பேசுகிறார், நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு இளைஞர்களும் திமுகவில் இருக்கின்ற இளைஞர்கள் அதையெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவுடைமையான ஆட்களை கட்சியை நம்பாமல் இவரையெல்லாம் லாபி பண்ணி அனுப்புதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கின்ற பண அரசியல் என்ன, பொலிட்டிக்கலான பொலிட்டிக்கல் என்ன அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, அரசியலுக்குள் அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குதுல்ல. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப மேம்போக்கா இவங்க என்ன இப்போ ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து நீங்கள் விளையாட்டுத்துறைக்காக என்னது மைதானங்களை அமைப்பதுங்கிறது ரொம்ப இப்போ எசென்சியலாக இருக்கா? தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனை அந்த கிரவுண்ட் அமைக்கிறது தானே. அப்போ இது என்னன்னா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பழமொழி சொல்லுங்கள்? இல்லை தெரியல, சொல்லுங்கள். கேட்குறவன் கேனையில் இருந்தால் கேப்பில் நெய்வடி, அது மாதிரி தான் இது. பிரதமரை சந்தித்து நாங்கள் கிரவுண்டு கேட்டோம்னு சொல்கிறது அந்த பழமொழி தான். அதே போல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலினாலே ஒரு பரபரப்பு இருந்தது. அதே பரபரப்பில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த அருந்தின மக்களை வந்து சீமான் அவர்கள் தவறாக பேசிட்டார் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது. அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். சீமான் அவர்களும் மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஆனால் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் பேசும்போது, தமிழ் தேசியம் பேசுவது தவறல்ல, ஆனால் இங்கே வந்து மக்களை பிரிக்கிறார்கள், இனவாதம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் சார். இது அருந்ததியர்கள்னால் அந்த அருந்ததியரோட வரலாறே பெருசு. அருந்ததியர்னு ஒரே வார்த்தையில் நீங்கள் அவ்வளோ சொல்லிட முடியாது. அதுலேயே ஒரு 5-6 சப்செக்ஷன் இருக்கு, சப்காஸ்ட் உள்ளுக்குள்ளேயே. அதுக்குள்ளே மாதாரின்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த ஊர் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வசித்தவராகவோ அங்கே அந்த ஊரோட வரலாறு தெரிஞ்சவராக இருந்தால் அங்கே மாதாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சக்லியர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, தோட்டின்னு இருப்பாங்க. இவர்களோட வேலையை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே வேலையமாக தெரியும், ஆனால் அது அப்படி கிடையாது. அப்போ இவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இங்கே முழுமையாக எழுதப்படலை, முழுமையாக சொல்லப்படலை. அரசியலுக்காக தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தங்களை ஆதி ஆந்திரர்கள் என்று குறிப்பிட்டு கொள்ளாமல் ஆதி தமிழர்கள் என்று குறிப்பிட்டு கொள்கிறார்கள். அதை வந்து இங்கே யாருமே இது பண்ணலை. இப்போ அதில் வந்து திருமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், உழைக்கும் மக்களை நீங்கள் பிளவுபடுத்தலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உழைக்கும் மக்களை இங்கே யாருமே பிளவுபடுத்தலை. ஆனால் இதை இனவாதம் என்று நாம் சுட்டிக்காட்டினால், கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி கொலையாளி என்று பேசினார் இல்லையா? விதை யார் போட்டது? கருணாநிதி போட்டது. கருணாநிதி போட்டது. அப்போ அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்த எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலாம், அதை தமிழக மக்கள் தானே தீர்மானிக்கிறாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாரு. தமிழக இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இந்த தமிழ்நாட்டின் ஆதிக்குடியான ஒரு திருமாவளவனால் எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு எம்பி ஆக முடியல, அதுக்கு என்ன வரலாறு இருக்கின்றது? அந்த வரலாறு கொடுமையான வரலாறு இல்லையா? சாதியின் காரணமாக மட்டும்தான் நீங்கள் திருமாவளவன் எம்பி ஆக முடிய மாட்டேங்குதா? எம்பி ஆகிறதுக்கு அவ்வளோ போராட முடியுதா? போரா வேண்டிய தேவை இருக்கின்றதா? விசிகே என்ற ஒரு கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கருணாநிதி அவர்கள் முனைப்பு காட்டினார்கள் இல்லையா? இன்றைக்கு இருக்க திமுக முனைப்பு காட்டுகிறது இல்லையா? 2 சீட்டை வீட எக்ஸ்ட்ரா ஒரு எம்பி சீட் 24 எலெக்ஷனில் ஒருவேளை விசிகே அவர்களோடு கூட்டணியில் இருந்தால் வாங்க முடியுமா? முடியாது. ஒன்று, 2 சீட்டுக்கு அந்த 2 சீட்லேயும் 1 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் நின்று ஜெயித்தார். இன்றைக்கி நீங்கள் அந்த 2 சீட்டையும் தாண்டி வேறு சீட்டு வாங்கிட முடியுமா? 6 சீட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு ஜெயிச்சிங்க, 60% மேலே அது, 6-4 60% மேலே ஜெயிச்சு காட்டினீங்க. அதை டிமாண்ட் பண்ணி கேட்க முடியுமா உங்களால்? அடுத்து
ஒரு மூணு எம்பி சீட்டு, மூணு எம்பி சீட்டுக்கு நீங்க கேட்பீங்க, அவங்க தருவாங்களா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. அப்படிங்கும்போது இன்னைக்கு அவருக்கு பல்வேறு இடத்துல வந்து நெருக்கடி சார். ஒரு சிறிய கட்சியாக இருந்து கொண்டு இந்த பக்கம் நான் பாஜகவை எடுத்து அரசியல் பேசி கொண்டு இருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சனாதானத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவராக அவர் மட்டும்தான் இருக்கார். வேற திமுக என்னைக்காவது வந்து உட்காந்து எங்களுடைய மிகப்பெரிய அஜெண்டா நாங்கள் இந்த சனாதானத்தை எதிர்ப்பது தான் சொல்லுதா? சொல்றது இல்லையா? இங்கே சொல்றதுக்கு தில்லு இருக்கா அவங்களுக்கு? வாங்கி வச்சிருக்க அத்தனை கரெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுதான் இவங்க. அவங்கள சொன்னாங்க ஏடிஎம்கேவை, இவங்க தான் அதோட பிதாமகர். முடியுமா இவங்களால? அப்போ இந்த பக்கம் பிஜேபி இருக்காங்க, இந்த பக்கம் திமுக, இவங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இவர்களை இன்னமும் பிசிக என்கின்ற கட்சியை அது வந்து ஒரு தினத்தகாத கட்சியாக தான் உள்ள இருக்கிற துரைமுருகன் உட்பட, இதை ரொம்ப பகிரங்கமாக தான் சொல்கிறேன், துரைமுருகன் உட்பட எல்லா சீனியர் லீடர்ஸும் அப்படி தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க. இந்த பக்கம் திமுகவோட போராட்டம், அந்த பக்கம் பிஜேபியோட போராட்டம், இதுக்கு இடையில கட்சியை வழிநடத்த போவதற்கான பணபலம் இல்லை, அதையும் போராடணும். ஒத்தாலாக இருந்துக்கிட்டு கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று யாரும் பெரிதாக இல்லை. ஒத்தாலாக இருந்துக்கிட்டு நாலு பக்கமும் பந்தறியணும் சார். அவர் எட்டு பக்கம் இருந்து வர பந்தையும் பிடிக்கணும், அட் அ டைமில் ரெண்டு வேலையும் பந்தம் வீசவும் செய்யணும், பந்தம் பிடிக்கவும் செய்யணும். அப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை அவர் விளையாடி கொண்டிருக்கின்ற போது தான் இந்த பக்கம் இன்னொரு சக்தியாக வந்துகிட்டு இருக்காரு சீமான். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும்ல. அதனால்தான் இவ்வளவுக்கு தமிழக மண்ணில் தமிழ் தேசியம் பேசியவர்கள் யாரும் இல்லை. அவர் தொண்ணூறுகளில் பேசிய தமிழ் தேசியம் குறித்து அவர் பேசினார். இன்றைக்கும் பிசிகேவின் ஐந்து கொள்கைகளில் பிரதான கொள்கையாக தமிழ் தேசியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகையால் இது கால சூழ்நிலை, அரசியல் பேசுகிறார், அதை அப்படி தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல் மேடம், இப்போ ஆர்வத்ரா நிறுவனம் வந்து 2500 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த நிறுவனத்துக்கிட்ட 100 கோடி ரூபாய் வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கினதாகவும், அவர்களை வந்து டெல்லியில் வந்து பாதுகாப்பாக தங்க வச்சிருப்பதாகவும் ஒரு தகவல் வருது. அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன, அவர் பெரிய காந்தியா என்ன? இல்லை, காமராஜர் அவர் இருந்து வந்த பெரிய ஒரு பரிசுத்தமான கட்சியிலேருந்து வந்தவரா? பிஜேபிங்கிற கட்சியில் யார் சார் இருக்கா? ஊரில் இருக்கிற அத்தனை திருடர்களும் புகழடைகின்ற ஒரு இடம் எது? பிஜேபி. அங்கே இருக்கின்ற அவர்கள் நிறுத்திய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், எம்பி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற எம்பிகளில் எத்தனை பேர் குற்றம் பின்னணி உள்ளவர்கள்? அப்போ இதில் மட்டும் என்னமோ அண்ணாமலை இதை செஞ்சு, அண்ணாமலையை பற்றி இப்போ தான் அந்த செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்களா? நம்ம கேள்விப்படுறமா இருக்கும். இந்த ஆருத்ரா மாதிரி இன்னும் எத்தனை நிறுவனங்கள்கிட்ட அவர் காசு வாங்கினாருங்கிறது யாரும் தெரியல. ஒருவேளை காயத்ரி மாதிரி யாருக்காது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு அவங்க சொன்னாதான் உண்டு. அமர் பிரசாத் ரெட்டியை வந்து ஆருத்ரா நிறுவனத்தினர் வந்து சந்தித்து உதவி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதற்கு முன்பாக அமர் பிரசாத் ரெட்டி தான் அண்ணாமலைக்கிட்ட அழைச்சிட்டு போனதாகவும், அதற்கு பேரமாக 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் காட்டுத்தீயா? சார், இதெல்லாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். அங்கே மத்தியில் பாஜக ஆளும் கட்சி, இன்னைக்கு இந்தியாவோட ஒரு அவமானமாக உலக அரங்கில் இந்தியாவை, இந்தியர்களையும் இந்தியாவையும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் அது அங்கே மத்தியில் உட்காந்துருக்குது டெல்லியில், சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன தெரியும், ஒரு இப்போ ஒரு பூசணி விதையை மண்ணில் போடுறீங்க, அந்த பூசணி விதையை நீங்கள் மண்ணில் போட்டுட்டு அதில் மாம்பழம் முளைக்கும்னு எதிர்பார்ப்பீங்களா? பூசணி தான் வரும், பூசணி தான் வரும். அந்த பூசணி விதையே வந்து ஒரு அந்த சீடு, நீங்கள் விதைச்ச அந்த சீடில் விதையில் அது ஒரு இன்ஃபெக்டட் சீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நோயுற்ற ஒரு சீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து எப்படி வரும் அந்த செடி? அதான் வரும், நோயுற்றது. பிஜேபி அப்படி ஒரு இன்ஃபெக்டட் சீடு இன் இந்தியா, இந்திய மண்ணில் அது ஒரு நோயுற்ற விதை. அந்த விதையிலிருந்து முளைக்கின்ற அத்துணையும் நோயுற்ற விதைகளாகத்தான் இருக்கும். இவர்கள் இந்த 8 வருஷத்தில் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றங்கிறது ஒன்று, இந்தியாங்கிற ஒரு நாட்டை எப்படி போட்டு கெடுத்து வச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க, குரங்கு கையில் கிடைத்த பூமாலை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சார், இந்தியாங்கிற ஒரு நாடு, காங்கிரஸ் மேலே நீங்கள் 1000 விமர்சனத்தை வைங்க, சரிங்களா? காங்கிரஸ் மேலே நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைத்தாலும் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவர்களாக எனக்கு காங்கிரஸ் மீது வேறு சில வருத்தங்கள், கோபங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை 10 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சிருந்தது. இவங்க வந்தாங்க, என்னாச்சு? அதலபாதாளத்தில் 169வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. 3 எங்க இருக்குது, 100 எங்க இருக்கு,
நூறுக்கும் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இல்லை மேடம், மூணை விட நூறு தானே பெருசு அப்படி நினச்சிட்டு இருக்காங்களோ? இல்லை அப்படி இல்லை, அங்கே இருக்கிற அந்த முட்டாள்கள் அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் சுப்பிரமணியம் சாமி வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார், அவர் பிஜேபியில் தான் இன்றைக்கி இருக்கார். அவர் திரும்ப திரும்ப எல்லா இன்டர்வியூஸ்லையும் அவர் தவறாமல் சொல்கிறது, நிர்மலா சீதாராமன் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, பொருளாதாரம் தெரிச்சு அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதை எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போது அப்படியே அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு யஷ்வந்த் சின்ஹான்னு சொல்லிட்டு முன்னாடி பிஜேபி அந்த இவர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நிதியமைச்சராக இருந்தார், அவரும் அதே தான் சொல்கிறார், நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் நிதியமைச்சராக வச்சு இருக்கிற அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று நாசமாக்கிட்டு இந்தியாங்கிற நாட்டையே உருப்படாமாக்கிட்ட அப்படி ஒரு மோசமான ஆபத்தான ஒரு கட்சியிலிருந்து நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து மட்டும் வந்துட்டா நியாயமானவரா? நீங்கள் வேணால் அந்த ரீல்ஸ் போடுறப்போ வந்து கர்நாடக சிங்கம் சிங்கம் சிங்கம்னு பாட்டு போட்டு விடுறதுக்கு வேணால் அது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிறவர் யார்? அவர் வந்து இந்த என்னது 14 எத்தனையோ லட்சத்துக்கு வாட்ச் கட்டினார் அப்படிங்கும்போது அந்த வாட்சுக்கு பில் எப்போ தரேன்னு சொன்னார்? ஏப்ரல் மாதத்தில் வெளியிடுறாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு என்ன இடையில கரெக்டாக 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. 30 ஏப்ரல் 1 முட்டாள் தினம் அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரா? பில்லை காமிச்சிருவாரா? காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல ஒரு 50% தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பணக்கார பிறப்பிலேயே பணக்காரர்களாக இருந்து வருவாங்க தலைவர்களாக. பான்வின் சில்வர் ஸ்பூன் நம்ம ஊர்ல எடுத்துட்டோம்னா, நம்ம சிதம்பரத்தை எடுத்துக்கோங்க, அவர் ஒரு இங்க ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் பணபலம் வாய்ந்தவர், அவர்களுடைய தாத்தாலாம் வந்து இங்க ராஜா வம்சத்து ஆட்கள் தான், இல்லைன்னா நம்ம மறக்க முடியாது. அப்போது அவர்கள் பணம் இருந்தது இருந்தபோதும் சில இடங்களில் திமிராக அவர்களுடைய பணத்தை நடத்திக்கிட்டாலும் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறவர்களை கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்டாக நடத்தினாங்க. இவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்களா? பிஜேபியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப எளிமையானவர்கள், இவங்க செய்கின்ற ஒரே படம் என்னென்னா நாங்கள் எளிமையானவர்கள் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பிரதமர் போட்டிருக்க கோட்டு பார்த்திங்கன்னா 10 லட்சம் வாங்க, அவர் பயன்படுத்துகின்ற பேனா 10 லட்சங்களாக இருக்கும், அவர் காலில் போட்டுக்கிற ஷூ 10 லட்சங்களாக இருக்கும், ஆயிரங்கள் கூடியது கிடையாது, லட்சம். அவர் யூஸ் பண்ணுற வாட்ச் எல்லாம் நீங்கள் ஜெயலலிதா அம்மையாக இருந்தபோது அவர் வீட்டுக்குள்ளே கேமரா தூக்கிட்டு போனாங்களே அந்த மாதிரி, நீங்கள் மோடியோட வீட்டுக்குள்ளே போய் அவர் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அவர் பயன்படுத்துகின்ற செருப்பு வரை ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் மிக பணக்கார தோரணை கொண்ட பிரதமராக மோடி தான் இருக்க முடியும். வானதி சீனிவாசன் அம்மையார் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், எங்கள் முதல்வர் எளிமையானவர், எங்கள் பிரதமர் எளிமையானவர், அவருக்கு சொந்த வீடு கூட இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இந்த அதானிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் உருவாக்குறீங்க, கௌதம் அத்தானி, அந்த சொத்து அத்தனையும் கௌதம் அத்தானி தூக்கிட்டு போக போகிறாரா? அவர் பிஜேபியோட ஒரு பினாமி, நாளைக்கு பிஜேபிக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பணக்கார கட்சி உங்களுக்கு பிஜேபி தான், அந்த பிஜேபிக்கு நாளைக்கு என்ன உங்களுக்கு பொருளாதார ரீதியான பெரிய அளவில் பணம் வேணும், ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுத்து என் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யார் காசு கொடுப்பாரு? அப்போ அந்த காரணங்கள் இல்லாத தான் கௌதம் அதானிகள் உருவாக்கப்படுறாங்க. நீங்கள் காங்கிரஸ் ஊழல் செஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு 10 எவிடன்ஸாக அவங்கள உருவாக்கி விட்டு போகிறாங்க. அது எல்லாமே ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரியான எவிடன்சஸ். பட் இந்த கௌதம் அதானி அவர் வச்சிருக்க அத்தனை பங்குகளையும் அத்தனை சொத்துக்களையும் அத்தனை ஏர்போர்ட்டையும் அத்தனை துறைமுகங்களையும் அவர் வீடு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, அங்கிருந்து வருகின்ற வருமானம் அத்தனையும் எங்கே போகுதுன்றதுக்கு யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. ஒருவேளை உண்மையிலே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்கன்னா, கௌதம் அதானிகிட்டிருந்து வருகின்ற பணம் அத்தனையும் எங்கே போகிறது என்று ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் பாதிக்கு பாதி பணம் எங்கே போகும்? பிஜேபிக்கு தான் போகணும். அப்போ இதுக்கு பேர் ஊழல் தானே. நீங்கள் ஒரு ஊழலின் முகமாக கௌதம் அதானியை நீங்கள் வளர்க்கறது பாஜக. அந்த கௌதம் அதானியோட ஒரு மினியேச்சர் தான் அண்ணன் அண்ணாமலை. அப்போ அவர்கிட்ட போய் அவர் ஐயோ அவர் 100 கோடி ஊழல் பண்ணிட்டாரு சார், வெளியே வந்தது 100 கோடி, நீங்கள் ஆருத்ரா கம்பெனியில் இருக்கிறவங்க யார்ட்டையாவது உண்மையாக கேட்டிங்கன்னா 100 கோடியில் அது 1000 கோடியாக கூட இருக்கலாம், இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி விட்டு லாபி பண்ணுறதுக்கு அவரை சர்வதாரணமாக 1000 கோடி வாங்கியிருக்கலாம் சார். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, குண்டை வச்சு சுடுன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, துப்பாக்கியில் குண்டு இருக்கும் அந்த குண்டு சுட்டா சுடும் பேசுகிறாருல. அப்போ அந்த தெனா வெட்டு திமுரு அகங்காரமானவன் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி லாபி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வரும். நீங்கள் இங்கே தமிழ் மீடியாவில் திரும்ப திரும்ப அவரை ஏதோ ஒரு பெரிய லீடர் மாதிரி அவர் கட்டமைக்கிறாங்க. நான் அன்றிலேருந்து இன்று வரைக்கும் சொல்கிறேன், இஸ் எ பெஸ்ட் லாபியஸ்ட், இஸ் நாட் அ லீடர்.
அப்போ இந்த லாபிஸ்ட் வந்து 100 கோடி வாங்கினார், 200 கோடி வாங்கினாருங்கிற செய்திகள் தான் வந்து இங்கே பிரதானப்படுத்தி பேசணும். ஆனால் என்னென்னா எல்லா ஊடகங்களும் இதில் அமைதி காக்குதுன்னு அது ஏன்னு தான் புரியல. இதுவரையும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல் அரசியல் நிகழ்வுகள், அரசியல் நேர்காணல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.